மகர ராசி என்பர்களே, என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் நாலு பேர் நல்ல விஷயம் பேசிட்டு தான் இருப்பான். பகைமை இருந்துட்டே இருக்கும். கூட வேலை செய்கிறவா, வேலைக்கு இருந்துட்டு இருக்கிறவா, நண்பராக இருந்துட்டு இருக்கிறவா, கூட மாட இருந்துட்டு இருக்கிறவா, நமக்கு நல்லா பேசின்னு இருக்கிறவா, நம்மளை பற்றி எதிர்மறையாக பேசி அதை காதலை கேட்டதுனாலே சே இவ்வளோ உதவி பண்ண ஆனாலும் எப்படி பேசின்னு இருக்காளே, சொந்த பந்தங்கள்லாம் பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி யாரையும் மாற்ற முடியாது. உங்களுடைய மாற்றங்கள் தான் நிச்சயம் முக்கியம். உங்களுடைய மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் உங்களுடைய வேலை என்ன, நீங்கள் பண்ணுற கடமைகள் சரியாக இருந்தால் போதுமா, இது ஏற்கனவே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதான், திருப்பியும் அதே கடைப்பிடிக்கும். நீங்கள் முந்தி இருந்தக்கூடிய வைராகியத்தை இப்போ எடுத்துட்டல்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். நீங்கள் முந்தி இருந்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள் வேகம் இப்போ இருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். வயசாக எடுத்தேன்னு சொல்லிட்டு வருத்தப்படவே வேண்டாம். நிறைய பேருக்கு நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நல்ல பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டாலும் இன்ஜினியருக்காக படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், நிச்சயமாக அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, பைரவர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு.